bless your holy name Jesus. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணையில்லாத நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பரிசுத்த. ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே சொல்லுவோமா நன்றி இயேசுவே சகலவற்றையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நீர் யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவர் நீர் நினைத்திருக்கிறது நடக்கும் நீர் நிர்ணயித்தது நிலை நிற்கும் உமை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களேப்பா கிருபையப்பா கிருபையப்பா ஹல்லேலூயா எல்லா கரங்களை உயர்த்தி ஆமே லோரே ஹல்லேலூயா 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 அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தை உங்க காருண்யத்தை பார்க்கிற ஆண்டவரே பெரியவனா நன்றி நிறைந்த இருதயத்தோடு குனிந்து தூக்கினீரே குனிந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் ஹல்லேலூயா ஆமே பெரியவனா நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுமா எனது விளக்கு எரிய செய்தீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இரவை பகலாக்கினேன் கர்த்தரே இதை செய்தார் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் எனது விளக்கு ஹல்லேலூயா சபையாய் சொல்லுவோமா அப்பா சமூகத்தில் சாட்சியா சொல்லுவோமா எரிந்து கொண்டிருப்பேன் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் மூமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை இதுவே எல்லாருடைய அனுபவமா இருப்பதாக ஆண்டவரே எஸ் ஃபாதர் உமக்கு சாட்சிகளா எங்கும் நிற்க காணப்பட சபைக்கு அனுகிரகம் செய்வீராக வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒருமித்து சொல்லுவோமா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனா 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 ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா முழு பலத்தோடு கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை
முழு பலத்தோடு. Thank you Father. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை கிருபையா எங்களுக்கு தந்திரே. உம்மை துதிப்பது மேன்மை அப்பா, உம்மை ஆராதிப்பது பாக்கியம் ஆண்டவரே. இயேசுவே நீர் வாழ்க, உன் நாம வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, இதோ உயர்த்தி கொண்டிருக்கும் போது உம்முடைய பிள்ளைங்க மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலஹந்தர மகபதனர நன்றி தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற இந்த வசனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்க தருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஒரு நாளும் எங்கள் ஒருவரையும் விட்டு நீங்கள் விலகாமலும் எங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமலும் எங்களை நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடத்த வேண்டுமாறு உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா, உண்மையை பற்றி அறியாத ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்ளும், உண்மை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். அப்பா, அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் இரட்சிக்கப்படுவதற்கும் என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. மதுபானம், குடிபோதை, விபச்சார, வேசித்தனங்கள் என பலவிதமான பாவங்களுக்குள்ளாக தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு தவறான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் தாமே சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ரட்சித்து உமக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை உடைய கருத்தை தருகிறோம் ராஜா. என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்த வேண்டிய வழிகளிலே ஞானமாக நடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பாதைகளிலும் என் தேவனுடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, படித்து முடித்த வேலைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் பரத்திலிருந்து கிருபையாக நீங்கள் இறங்கி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, திருமண வயது வந்து திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி வாழ்வை நன்மையினால் நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பிரெக்னண்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். என் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட அந்த தாயையும் சேயையும் சுகபத்திரமாக பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் பாரத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் அநேக நாட்களாக உம்முடைய பாதங்களிலே காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, கடன் பாரம் என்னும் கஷ்டத்துக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலை, என் கரத்தை நீங்கள் அவர்கள் நேராக நீட்டி அவர்களை அந்த கடன் பாரத்திலிருந்து விடுவித்து நன்மையினால் நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பலவிதமான பலவீனங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனுடைய கரம் இறங்கி சுகம் அளிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சந்தோஷம், சமாதானத்திற்காக ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் கிருபையாக இறங்குங்க. அப்பா, ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இறங்கி ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு ஊழியங்களும் ஒன்றும் முப்பதும் அறுபதும் நூறுமாக கனிதருகின்ற ஊழியங்களாக, உண்மையும் உத்தமமாக திறப்பிலே ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு நிற்கின்ற ஊழியங்களாக வளர்ந்து வருவதற்கு என் தேவன் கிருபையாக இறங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இந்த தேசத்தையும் தேசத்தை ஆள்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவன், ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. எந்த கொள்ளை நோயோ, எந்த தீங்கோ, ஆபத்தோ, மோசங்களோ யாரை அணுகாது பிடிக்க காத்துக்கொள்ளுங்க. எங்களை முழுவதுமாக உங்களுடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.